சின்மயா அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ் மூலமாக ஒரு 1000 பள்ளி மாணவர்களுக்கு பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற சென்னையை சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு வாழ்க்கை பணிக்கு வழிகாட்டும் பயிற்சி இன்று நடந்தது. தபோவன் ஹாலில் இன்னைக்கு நடந்த இந்த பயிற்சியில் 1000 மாணவர்கள் ஆசிரியர்கள் பங்கெடுத்தார்கள். கொஞ்சம் இறக்கிங்க. மாறி வரும் இந்த பொருளாதார சூழ்நிலையில் எந்தெந்த புதுத்துறைகள் உருவாகின்றன, உருவாகும் புதுத்துறைகளுக்கு சார்ந்த திறன்கள் என்னவென்று தேவை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன புது தொழில்கள் உருவாகின்றன, இதற்கு தகுந்த மாணவர்கள் தங்களது வாழ்க்கை பணியை எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்பதற்காக இன்று முழுநாள் நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்குது. அதை திறந்து வைத்து உரையாற்றினேன். என்ன மிக மிக ஆர்வத்துடன் மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை சார்ந்த 5 பள்ளிகளிலிருந்து வந்திருக்கிற மாணவர்களுக்கு இன்று இந்த கருத்துரையாற்ற வாய்ப்பு கிடைச்சது. சொல்லுங்க. கேள்வி. ஆவட் தமிழ்ச்சேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழ்ச்சேர் இங்க் என்ற அமைப்பு யூஎஸ்ல இருந்து முதல்ல இதுக்காக முயற்சி எடுத்து தமிழகத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள் பலரையும் சந்தித்தாங்க. 2016 பிப்ரவரியில் அவர்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்தார்கள். ஏற்கனவே அந்த டயத்தில் அவங்க வந்து $2 மில்லியன் அவங்க வந்து சேர்த்துருந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது $6 மில்லியன் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் செம்மொழிகளுக்கு மட்டுமே இந்த ஆய்விற்கை உருவாக்கப்படும் என்று இருந்த நிலையில், ஏற்கனவே சமஸ்கிருதம், பர்சியன், சைனீஸ் மற்றும் கிரீக், லாட்டின் ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி இருக்கை உருவாக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு $6 மில்லியன் தேவை என்று வந்திருந்தாங்க. அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள், இது வருவதற்கு கண்டிப்பாக தமிழக அரசு உதவியாக இருக்கும் என்று வாக்களித்தார்கள். அதை வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவித்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த அமைப்பு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்போது அம்மாவுக்கு பின் பொறுப்பெடுத்த எடப்பாடியார் அவர்கள், நான் நோட் வச்ச 2 நாட்களுக்குள் அதுக்கு 10 கோடி நம்ம கொடுக்கலான்னு சொல்லி முடிவெடுத்தார்கள். எப்போ வந்து தமிழக அரசாங்கம் முடிவெடுத்தது மட்டும் இல்லை, முடிவெடுத்து 10 நாட்களுக்குள்ளே நம்ம அந்த 10 கோடியை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக கொடுத்துட்டோம். அந்த நாள் முதல், அறிவிப்பு வந்த நாளிலிருந்து அடுத்த 2 மாதங்களில் மிக வேகமாக உலகத்தமிழர்கள் இதுக்கு பங்களிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு வந்து 9802 உலகத்தமிழர்கள் இதுக்கு வந்து பங்களிப்பு அளித்து அந்த $6 மில்லியன் டார்கெட் வந்து மே மாதம் 4ஆம் தேதியோடு நிறைவேறிவிட்டது. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், இது வருமா வராதா என்ற எண்ணத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அதுக்கு வந்து பங்களிப்பு அளிக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து தனி மனிதர்களோ ஒரு தொழில் நிறுவனமோ கல்வி நிறுவனமோ பணத்தை அனுப்பணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சிபிடிடி அப்ரூவல் வேண்டியிருந்தது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்ரூவல் வேண்டியிருந்தது. இதை எளிமையாக வாங்குறதுக்காக நாங்கள் வந்து உலகத்தமிழராட்சி நிறுவனம், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய அந்த உலகத்தமிழராட்சி நிறுவனத்தில் இதை ஃபண்ட் ரைஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். 408 பேர் இதுக்கு வந்து உலகத்தமிழராட்சி நிறுவனம் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. 3,16,00,000 இதில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது நம்ம தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துட்டாங்கன்னு வந்த உடனே உலகத்தமிழர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த தமிழ்ச்சேர் வந்து உருவாயிரும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஜூனுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியிருந்தது, அதனால் அவர்களும் வேகமாக நேரடியாக பங்களிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் மே 4 அந்த $6 மில்லியன் என்பது நிறைவு பெற்று விட்டது. நம்ம வச்சிருந்த பணத்தில் 3,16 கோடியில் ஒரு 20,00,000 நம்ம கொடுக்க வேண்டியிருந்தது. அதை கொடுத்த உடனே அது முழுமையாக நிறைவு பெற்று விட்டது. அதற்கு மேல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 2.9 கோடி பணத்தை வந்து அதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்க அந்த தமிழ்ச்சேரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை விட மேலே வந்து அவங்க செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இப்போ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுத்தரத்தை மேம்படுத்துவதற்காக அவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்,
ஹார்வர்டுக்கும் நமக்கும் ரிசர்ச் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நமக்குன்னா நம்ம தஞ்சை பல்கலைக்கழகம் புரட்சித் தலைவர் உருவாக்கிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இது தமிழ்ச்சேர் இங்க் மூலமாக போடுறோம். தமிழ்ச்சேர் இங்க்ன்ற அமைப்பு வந்து யூஎஸில் இருக்குது, அவங்களோட இணைந்து இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெகு விரைவில் எழுதப்படும் என்று நான் நம்புகிறேன். அது எழுதியவுடன் நம்ம வந்து இந்த அடிஷ்னல் பணத்தை அந்த 2.9 கோடியும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு தான் நம்ம தரப்போகிறோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது முடிஞ்ச உடனே வெகு விரைவில் இந்த பணமும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இப்போ அவங்க நம்ம கொடுத்த பணத்துக்கு $6 மில்லியன் ஒரு ரிசர்ச் சேர், ஒரு ஆய்விருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ப்ரொஃபஸர் தேடி இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் அதற்கு கீழ் இது அமைக்கப்பட போயிருக்கிறது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சவுத் ஏஷியன் ஸ்டடீஸுக்கே ஒரு தமிழர் இப்போ பொறுப்பெடுத்திருக்கிறாரு, திரு அம்ருத் என்பவர் சிங்கப்பூர் தமிழர். அவர் ஏற்கனவே அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டாரு. இந்த ஜூன் முதல் நாள் என்று அவங்க பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அவங்க முதல்ல சொன்ன விஷயமே, நாங்கள் இந்த சேர் உருவாக்குவதற்காக இதில் 6 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வரைக்கும் கைட் பண்ணலாம். அவங்க அந்த 6 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆய்வு மாணவர்கள் எடுக்கும் பணியும் வெகு விரைவில் துவங்க இருக்கிறது. அவங்க என்ன துறையில் இந்த ஆய்வுகள் நிகழ்த்த போகிறாங்க, தமிழ் மொழி மட்டுமல்ல தமிழ் கலை, தமிழ் பண்பாடு ஆகிய 3 தளங்கள்லையும் இந்த ஆய்வுகள் அமைய இருக்கிறது. நாங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கோம். வெகு விரைவில் நான் மறுபடியும் அவங்கள போய் சந்திக்க போகிறேன். வெகு விரைவில் அவங்கள சந்தித்து இதற்கான மற்ற பணிகளும் நாங்கள் செய்ய தோங்கும். அதனால் என்ன தாமதத்துக்காக சார், இந்த தாமதம்ன்றது ஊடகங்களால் சில ஊடகங்களால் பதிய வைக்கிற ஒரு விஷ வித்து. இது வந்து வேகமாக நடந்தது காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா பல தமிழ் தமிழ் என்று உயிரை விடும் பல கட்சி தலைவர்களும் தயங்கி நின்ற பொழுது இந்த முயற்சிக்கு முழு ஆதரவு அளிப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றலாம். ஓகே, இது நடந்திருக்கலைன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் ஆய்விருக்கை அங்கே நிகழ்ந்திருக்காது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த டிலே இதில் கிடையாது. நான் நோட் வச்ச 48 மணி நேரத்தில் அப்ரூவல் கொடுத்தார் முதல்வர் வந்து. அறிவிச்சு 10 நாட்களுக்குள்ள அந்த 10 கோடி ரிமிட் பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் மொத்தம் தேவைப்படுறது 40 கோடி. உங்களுக்கு $6 மில்லியன் ரஃபாக 40 கோடி அங்கே வந்து தேவைப்பட்டது. அவங்க வந்து கஷ்டப்பட்டு உலகத்தில் எல்லா இடத்துலையும் போய் மீட்டிங் போட்டு திரட்டிய பணம் ஒரு அளவு தான். இந்தியாவிலேருந்து பணம் போக முடியாமல் இருந்தது. இந்தியாவிலேருந்து ஹிந்து பத்திரிகை ஒரு முயற்சி எடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே சிபிடிடியில் அப்ரூவல் கிடைக்கல. ஓகே, அந்த அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ஒரே நிறுவனம் உலக தமிழராட்சி நிறுவனம்ன்றதுனால தான் அது மூலம் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். 408 பேர் கொடுத்துருக்குறாங்க, எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. கவிஞர் வைரமுத்து உட்பட அதில் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களால கூட நேரம் அனுப்ப முடியல, எங்ககிட்ட அனுப்புனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி கொடுக்கலாமா அப்படின்னு அவங்ககிட்ட தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நேரடியாக அவங்க வாங்குறீங்கன்னு நேரடியாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. தமிழ்ச்சேர் இங்க் மூலமாக நேரடியாக அவங்க அனுப்பிட்டாங்க. எங்கிட்ட தரலை, மற்றவங்க தந்தவங்க வந்து 408 பேர். இதில் எல்லாருக்கும் வந்து ரெசீட்லாம் முறையாக அனுப்பப்பட்டு விட்டது. அதில் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் கிடையாது. நெட்டில் மூலம் அனுப்பினவங்க சில பேர் அவங்களுடைய அட்ரஸ் சரியாக அனுப்பாமல் இருந்ததுனால அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த ரெசீட் அனுப்ப முடியாமல் இருந்தது. அதுவும் கூட இப்போ ஒவ்வொருத்தரையும் வாங்கி அந்த ரெசீட் முழுமையாக அனுப்பியிருக்கிறோம். இது எல்லாமே உலக தமிழராட்சி நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டில் முறையாக இருக்குது. இது வந்து அவங்க $6 மில்லியன் இது இது பண்ணுவோன்னு சொல்கிறப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில், அதுக்கு மேலே நம்ம பணத்தை கொடுக்குறப்போ அதுக்கு என்ன நம்ம தமிழுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து கொடுக்குறது எங்கள் கடமைன்னு நினைக்கிறேன். அந்த கடமைக்காகத்தான் இதை வந்து நாங்கள் செய்கிறோம். ஏன்னா பணம் கொடுத்தவங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான ஆய்வறிக்கைக்காக பணம் கொடுத்துருக்குறாங்க. தேவைப்பட்ட $6 மில்லியன் மேலே நம்மகிட்ட பணம் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட போட்டு அதன் பின் இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கறது முறையாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம ஆய்வுத்தரமும் உயரும், உலகத்தரத்துக்கு வரும் என்பதனால் இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் 2 வாரங்களில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு வடிவுக்கு வந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு மேல் அந்த பணத்தை நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். உடனே வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிடுவதில் எந்த டிலேயும் கிடையாது. 2.9 crores வந்திருக்கு. நம்ம கொடுத்ததுக்கு மேலே நம்மகிட்ட வந்திருக்கிற பணம் வந்து அந்த 2.9 crores இப்போ வந்து உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இருக்குது. வெகு விரைவில் அது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்பட்டவுடன் அவங்ககிட்ட அதையும் நாங்கள் ரெமிட் பண்ணிடுவோம். தெரியல என்ன இஷ்யூன்னு தெரியல.
நல்ல விஷயங்க. இது நல்ல விஷயம். வேகமாக வந்து புது பொறுப்புகள் அளிப்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இது இது ஒரு முள்ளாக குத்தி கொண்டிருந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா அது நல்ல எண்ணத்துடன் இந்த கட்டமைப்பு மாற்றங்கள் சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கட்சி அமைப்பாளர் என்ற பொறுப்பு, இணை அமைப்பாளர், துணை அமைப்பாளர், இந்த பொறுப்புகளெல்லாம் உருவாக்கப்பட்டு எங்கள் பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெற்ற விஷயங்கள். அதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். மிக வேகமாக கட்சியில் பொறுப்புகள் போடப்பட்டு வீர்கொண்டு எழுந்து கொண்டிருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணன் எடப்பாடியார் ஓபிஎஸ் தலைமையில் வெகு விரைவில் மிக மிக உயர்ந்த நிலைக்கு, யாராலும் தொட முடியாத நிலைக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி இது. திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.